வணக்கம் விராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நேத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு நாளாக கேட்டுகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா இப்போ வங்கிகளில் வந்து வட்டி விகிதம் வந்து கம்மியாயிருச்சு டெபாசிட்ஸுக்கு நாங்கள் இதை நம்பி தான் இருக்கோம் இதை இப்போ என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்கிற அந்த நிறுவனங்கள்லாம் அதிகமான வட்டி தராங்க அவங்களுக்கு ரேட்டிங் ஏஜென்சிஸு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறத அங்கே வந்து மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டாங்க இதில் ஒரு விளக்கம் தர்றதுக்கு என்னென்னா இதில் ஒரு பணம் வைப்பு தொகை வைக்கிறப்ப வந்து மூணு விஷயம் பார்க்கணுங்க ஏன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்கள் முதலீடுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கின்றத பார்க்கணும் அடுத்து வந்து லிக்விடிட்டி லிக்விடிட்டின்னா என்ன நீங்கள் எப்போ நினச்சாலும் பணத்தை எடுத்துக்கிற மாதிரி வசதி வேணும் ஏன்னா நிறையா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்போ என்ன தேவை வரும்னு தெரியாது உடனே எடுக்கிற மாதிரி நிறைய தேவைகள் வரும் இதில் வங்கி டெபாசிட்டை முதல்ல பார்ப்போம் வங்கி டெபாசிட்டில் இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கம்மி தான் என்பிஎஃப்சிஸா இல்லைனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்கிறாங்களோ அதோட கம்பேர் பண்ணுறப்ப வங்கி டெபாசிட்டில் இப்போ டெபாசிட் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான் அடுத்து வந்து நம்ம சேஃப்டி செக்யூரிட்டி பார்த்தோம்னா அதில் வந்து என்பிஎஃப்சி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பொதுத்துறை வங்கிகளோட டெபாசிட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து எதுவுமே தப்பானது மாதிரி தெரியல என்பிஎஃப்சிஸ் நிறைய என்பிஎஃப்சிஸில் ஃபெயிலியர் ஆகிருக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பற்றி இன்னும் டெஸ்ட் பண்ணல இனிமேல் டெஸ்டிங் பண்ணால் தான் ஏன்னா அவங்க வந்து பண்ணியிருக்க ஃபினான்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த பேண்டமிக் டயத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல எப்படி டர்ன் ஆகும்னு தெரியல ஏன்னா அவங்க கொடுக்குற வட்டி விகிதங்கள் வந்து 7% 7.5% கூட கொடுக்குறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அதுக்கு வந்து அவங்க இப்போ லோன் கொடுக்குறோன்னா அதிகமான வட்டிக்கு லோன் கொடுக்கணும் அதிகமான வட்டி லோன் கொடுக்குறப்ப எப்போவுமே வந்து ரிஸ்கி ப்ரொபோஷன் தான் ஏன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷன்னால அது இருக்கும் இன்னொன்று வந்து என்பிஎஃப்சிஸை வந்து இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரேட்டிங் ஏஜென்சிஸு அதனால் அதுக்கு போகலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரேட்டிங் ஏஜென்சியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டிஹெச்எஃப்எல் இந்த அவங்க நான் கம்ஃபர்டபுள் டிபென்ச்சர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங் ரொம்ப சேஃப்டி அதிகம் அப்படின்லாம் ரேட்டிங் கொடுத்தாங்க அதை நம்பி வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு மாத்திரம் இல்லை நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கூட அதில் போய் பணத்தை போட்டு நிறைய கையை சுட்டுக்கிட்டாங்க அதனால் ரேட்டிங் ஏஜென்சியை வச்சு நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொரு என்பிஎஃப்சியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி சுந்தரம் ஃபினான்ஸ் கூட போட்டிருக்காங்க 7% வட்டி தரதா சொல்லியிருக்காங்க 7%னா காம்பவுண்டிங் ரிட்டர்ன் ஒவ்வொரு காலாண்டுக்கும் வந்து வட்டி வந்து கூட்டு வட்டி ஆகும் அப்படியில் வந்து 7% சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பட் அவங்க இதில் என்னென்னா நீங்கள் பணம் போட்டிருந்தீங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணிங்கன்னா மொதல் 2 மாதத்துக்கு எந்த வட்டியுமே கிடையாது லாக்இன் பீரியடு 2 வருஷம் அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா 6 மாதம் எடுத்திங்கன்னா அங்கே என்ன வட்டி ஓடி இருக்கோ அதில் வந்து 2% கம்மி பண்ணிக்கிறாங்க சில டெபாசிட் அவங்க ஹை ரிட்டர்ன் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது இப்போ போஸ்ட் ஆஃபீஸு இந்த இதெல்லாம் போட்ட மாதிரி எப்படி லாக்இன் பீரியட் இருக்கோ அந்த லாக்இன் பீரியட் இருக்கோ அதனால் லிக்விடிட்டி வந்து பேங்க்குகளோட கம்பேர் பண்ணுறப்ப என்பிஎஃப்சியில் வந்து ஆல்மோஸ்ட் நில்லுன்னு தான் சொல்லணும் நிறையா பேர் வந்து இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த லாக்இன் பீரியடு 5 வருஷம் இருக்கணும் அப்படின்றாங்க அப்போ 5 வருஷத்தில் வந்து பணம் போய் முடங்கிக்கிறோம் நம்மளுக்கு தேவையானது என்னென்னா லோன் தான் எடுக்கணும் லோன் எடுத்தால் வந்து 2% அதிகம்னு சொல்கிறாங்க இது பேங்க்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க பட் பேங்க்கில் என்னென்னா நீங்கள் எப்போ போய் கேட்டாலும் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இட் இஸ் லிக்விட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இது ஒரு லிக்விடிட்டிங்கிறது ஒரு பெரியது லிக்விடிட்டி சேஃப்டி வந்து 2 பாயிண்ட்டுமே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இதில் ரிட்டர்ன்ஸுன்றது வந்து அவங்க ரொம்ப இருக்கிறதுலே வீக்கு ஆனால் நம்ம பணம்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு சேஃப்டி ஆஃப் த கேபிட்டல் செக்யூரிட்டி ஆஃப் த கேபிட்டல் அண்ட் லிக்விடிட்டி ஆஃப் த கேபிட்டல் லிக்விடிட்டி ஆஃப் த மணி உங்கள் கைக்கு எப்போவுமே காசு ரெடியாக இருக்கணும் அதுவும் வயசான காலத்தில் வந்து பணம் வந்து எப்போவுமே எடுக்கிற மாதிரி இருக்கணும் ரிட்டர்ன்ஸ் வந்து முன்ன பின்ன கம்மியாக இருந்தாலும் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸை கூட பண்ணிக்கலாம் பட் கேபிட்டலுக்கு முதலுக்கு மோசம் வர மாதிரி நம்ம போய் எங்கேயும் போய் மாட்டிக்கிறக்கூடாது இது என்பிஎஃப்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ரேட்டிங்கை மாத்திரம் பார்க்காதீங்க அவங்களோட பேக்ரவுண்டு அவங்க ப்ரொமோட்டர்ஸ் யார் அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க என்பிஏ எவ்வளோ இருக்குது உங்களுக்கு போட்டால் பணம் வருமா அப்படின்னா ஏன்னா இந்த ரேட்டிங்ஸை வந்து நம்ம இனிமேல் நம்புறதுல வந்து அர்த்தமே இல்லை அதனால் இதை ரெண்டையும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் இருக்கிற டெபாசிட்டு எங்கேயும் வந்து இப்போ அவசரப்பட்டு நம்ம ரிட்டர்ன் கம்மியாகுதேன்னு ஒரு ஆத்திரத்தில் வந்து வேறு எங்கேயும் கொண்டு போயிடாதீங்க இது ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோலாம் பார்த்தோம் இது வந்து சேஃப்டி செக்யூரிட்டி லிக்விடிட்டி இது வந்து தான் ப்ரியாரிட்டி நம்மளுக்கு இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்
வேறு சுந்தரம் ஃபினான்ஸ்லாம் நல்ல ஒரு என்பிஎஃப்சி தான், அது ஃபெயிலியர்லாம் இருக்காது. பட் உங்களோட லிக்விடிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லை, மற்ற காசுலாம் இருக்குது, மற்ற இடத்துல இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதில் கொண்டு பணம் போடலாம். ஸோ இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.